உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி வாரந்தோறும் ஒரு சமூக பிரச்சனையை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கூட அமைப்பு தொழிலாளர் நல வாரியங்களின் மூலமாக தொழிலாளர்கள் பயன் பெறுகிறார்களா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம் உலகெங்கும் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் சுமார் பதினாறாயிரம் கோடி பேர் தொழிலாளர்கள் தொழில் செய்யும் இடத்திலே தொழில் நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று உலக புள்ளி வரும் ஒன்று சொல்கிறது அதில் வருடந்தோறும் இருபது லட்சம் பேர் அந்த தொழில் செய்கின்ற இடத்தில் வரக்கூடிய சுகாதார இன்மையினால் பாதுகாப்பு வசதியின்மையினால் அங்கே இருக்கிறார்கள் ஆகிய உலக அளவிலே பதினைந்து நொடிக்கு ஒரு அமைப்பு தொழிலாளர்கள் இறக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள் இதற்கு இருந்த முந்தைய அரசு இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய நலவாரியங்களை எல்லாம் மாவட்டம் வாரியாக அமைத்து அவர்களுடைய குறைகளை அங்கே நிவர்த்தி செய்யும்படியாகவும் அதே போன்ற அமைப்பில் சேருவதற்கு வசதியாகவும் இருந்தது ஆனால் இப்பொழுது சென்னைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஓய்வூதியத்திற்காக அலையோ அலையந்து ஓய்வூதம் பெறாமலே இறந்து போகக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் என்ன அந்த நல வாரியங்களின் மூலமாக உண்மையாகவே அவர்களுக்கு பயன் பெறுகிறார்களா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன் எப்பொழுதுமே அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் கட்டுமான தொழிலாளர்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய முதல் ஆளாக இருக்கக்கூடிய திரு பொன்குமார் ஐயா அவர் நம்மளிடையே இருக்கின்றார் தமிழக அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா ரத்தின அவர்களும் நம்முடைய இருக்கிறார் சிஐடினுடைய மாநில துணைத் தலைவர் கட்டுமான சம்மேளத்தினுடைய அகில இந்திய தலைவர் திரு சிங்காரவேல ஐயா அவர்கள் நம்முடைய இருக்கின்றனர் முன்னாள் நலவாரிய தலைவர் திரு நாராயணன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எல்லாமே அதிகம் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனிதராக திரு பரமசிவம் அவர்கள் நம்மத்திலேயே வந்திருக்கின்றார் அமைப்பு சாரா தொழிலாளர் தேசிய கூட்டமைப்பினுடைய செயலாளர் ஆர் கீதா அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார் தொழில் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு பிடி சி பாலு அவர்கள் நம்முடைய இருக்கின்றார் அதே தொழில் முன்னேற்ற சங்கத்தினுடைய துணைத் தலைவரும் நம்முடைய இருக்கின்றார் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான நல வாரியங்கள் முழுமையாக செயல்படுகிறதா அப்படி செயல்பட்டால் அவர்களுக்கான சலுகைகள் முழுமையாக சென்று அடைகிறதா இவர்களுக்குரிய பிரச்சனைகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் ஒரு ஆவணப்படம் இருக்கிறது அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம் திமுக ஆட்சியில் முப்பத்தைந்து அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்களை தொழிலாளர்களின் அமைதி வாழ்வுக்காக அமைத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆட்சி அவற்றின் வழியாக தொழிலாளர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் அவர் காத்து வந்ததை தமிழக தொழிலாளர்கள் மறந்திருக்க முடியாது அந்த நல வாரியங்களுக்கென ஆலோசனை குழுக்கள் நியமிக்கப்பட்டு அதில் அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளும் இடம் இடம்பெற்றிருந்தனர் ஆனால் இன்றைய அதிமுக ஆட்சியில் அந்த ஆலோசனை குழுக்கள் புதுப்பிக்கப்படவில்லை அவை முடமாக்கப்பட்டுவிட்டன அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரியங்களுக்கு எதிரான தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து பல போராட்டங்களும் நடத்தப்பட்டன தற்போது அதில் உறுப்பினராக பதிவு செய்ய வேண்டுமென்றால் அவர் முதலில் நேரில் வர வேண்டும் கிராம நல அதிகாரி சான்றிதழ் கொண்டு வர வேண்டும் வங்கி கணக்கு வேண்டும் என பல கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு அவை திமுக கொண்டு வந்த திட்டங்கள் என்பதால் புறக்கணிக்கப்படுகின்றன மொத்தம் முப்பத்தைந்து நல வாரியங்களில் திமுக ஆட்சியில் இரண்டு கோடியே பதிமூன்று லட்சத்து ஐம்பத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்கு உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர் இவர்களில் இருபத்தோரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து இருநூற்றி எழுபத்தொன்பது பேருக்கு ரூபாய் ஆயிரத்து பதினோரு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்து ஓர் ஆயிரத்து எண்பத்தேழு உதவித்தொகை திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது இந்த உதவிகள் இப்போது வழங்கப்படுகிறதா அந்த வாரியங்களின் இப்போதைய கதி என்ன என்றே தெரியவில்லை என்று இந்த நல வாரியங்களை அமைத்தவர் என்ற முறையில் திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் எந்த நோக்கத்திற்காக யாருக்காக இந்த வாரியங்கள் அமைக்கப்பட்டனவோ அவர்களுக்கான பலன் பயன் கிடைக்காத போது அந்த தொழிலாளர்கள் அதற்கான பயனை தந்தவரிடத்தில் மீண்டும் திரும்பும் நாள் வெகு தொலைவில் இல்லை இந்த நல செயல்பாடுகள் இப்பொழுது திருப்திகரமாக இருக்கிறதா இல்லையா தொழிலாளர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தில் செயல்படவில்லை முந்தைய ஆட்சியில் அமைப்பு சாரா நல வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கை என்பது தொழிற்சங்கத்தின் மூலமாக நடைபெற்றது சரி இன்றைய ஆட்சியில் நிலைமை தலை தலைக்கீழாக மாறி உறுப்பினர் நேரடியாக வர வேண்டும் என்பதால் அவருடைய ஒருநாள் ஊதியத்தை இழக்க நேடுகிறது அது மட்டுமல்லாமல் வங்கி கணக்கு மற்ற விவரங்கள் எல்லாம் கேட்டு தொல்லை கொடுப்பதன் காரணமாக அந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது இல்லாமலே இருக்கிறது அதேபோல இதையெல்லாம் இன்றைய அரசு உணரவில்லை ஆகையால் நல வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கை என்பது கேள்விக்குறியாக உள்ளது ஆகவே முந்தைய ஆட்சியின் நிலைப்பாட்டையே பின்பற்றினால் நன்றாக இருக்கும் நலவாரியத்தில் உறுப்பினரும் சேர்வார்கள் அதே நேரத்தில் அவர்களும் பயனடைவார்கள் தொழிற்சங்கத்தின் மூலமாக நாங்களே ஃபுல்லோ பண்ணி கொண்டு போய் கொடுக்க சூழ்நிலை தொழிற்சங்கம் மூலமாக இருந்தது ஆனால் தற்போது தொழிற்சங்கங்கள் உள்ளே வரக்கூடாது அவர்கள் நேரடியாக வர வேண்டும் அப்போது வங்கிக் கணக்கு இது அவசியம் அதாவது வங்கி கணக்கே பார்க்காதவர்கள் இந்த இடத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கிற பாமர மக்கள் அவர்களிடத்தில் வங்கி கணக்குகள் வேண்டும் என்கிற கேட்கும்போது அவர்கள் அதுக்கு அச்சப்பட்டு சேர்வதற்கு தயங்குகிறார்கள் நலவாரியத்தில் இருக்கின்ற இந்த அமைப்புசாரா தொழிலாளர்கள் சாதாரண சாமானியப்பட்டவர்கள் படிப்பறிவில்லாத மக்கள் அவர்களுக்கு இந்த விஷயங்களெல்லாம் தெரியாது சென்ற முறை ஆட்சியில் இருக்கும் பொழுது தொழிற்சங்க தலைவர்களே அவர்களுக்கு வழிகாட்டி அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு போய் அமைப்பு சாரா நலவாரியங்களிலே தந்து அதற்கு உண்டான நிவாரங்களை பெற்றுத்தந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை இந்த நல வாரியங்கள் மூலமாக தொழிலாளர்கள் நலம் பெற்றுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு பல்வேறு அதற்கு கட்டுப்பாடுகள் விதித்து அந்த நல வாரியங்களிலே சேர வருபவர்கள் வருபவர்கள் இதில் சேர்ந்து நாம் பயனடைவதை விட சேராமலே சென்றுவிடலாம் என்ற நிலைக்கு இன்றைய தினம் அந்த நிலைமை உருவாகியிருக்கிறது ஒரு இடத்தில் ஆயிரம் தொழிலாளர்கள் அமைப்பை சாராத தொழிலாளர்கள் இருந்தார்கள் என்றால் அந்த மாவட்ட நிர்வாகமே அமைப்பு சாரான் மாவட்ட நிர்வாகமே அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் அதை நோட்டீஸ் போர்டில் வைத்து ஒரு முகாம் நடத்துகின்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள் அதன் மூலமாக இந்த ஆறே இடம் கையெழுத்து பெறுவது கெஸ்டர் அலுவலகத்திலிருந்து கையெழுத்து பெறுவது போன்ற சிக்கல்களிலிருந்து அமைப்பு சாரா நல வாரிய உறுப்பினராக சேர்கின்ற தொழிலாளர்கள் இன்னல்கள் நீக்கப்பட்டது அதன் மூலமாக ஒரே இடத்திலே ஒரே நாளிலே ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் என்கின்ற முகாம் அமைத்து அதன் மூலம் சென்னை மாவட்டத்தில் அதிகப்படியான தொழிலாளர்களை உறுப்பினராக சேர்த்தார்கள் ஆனால் இப்போது நடைபெறுகின்ற இந்த ஆட்சியில் தொழிலாளர்களை உறுப்பினர் சேர்ப்பது என்பதே கேள்விக்குறியாக இருக்கின்றது திட்டப்பணியாளராக இருக்கிறேன் நான் நான் வந்து ஒரு வாரத்துக்கு பத்தாளை கூட்டிட்டு போவேன் ஐயா அதில் வந்து மொண்டி மொடவ வயதானவ ம கர்ப்பமானவங்க எல்லோரும் போனால் கூட அவங்க அதை ஏற்றுக்கிறதே ஒரு நாள் தண்ணி இல்லாமல் பாத்ரூம் இல்லாமல் த சாப்பாடு இல்லாமல் தவிசி மனுஷராகவே அவங்க இவங்க தொழிற்சங்கத்தில் நாங்கள் தோமி சாவில் இருக்கிறோமா அப்படின்னா கூட தோமி இருந்தால் நம்ம எதை பார்த்தாலும் அதை திருத்தப்பட்டது 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 நல்லா இருக்கிறத கூட எடுத்து போட்டு வச்சுக்கிறாங்க ஐயா எடுத்து போட்டு வச்சுக்கின ஒவ்வொரு ஆளுக்கும் ரெண்டு வருஷம் பணம் வரதில்லை போய் கேட்டாக்கா வங்கி கணக்கு சரியில்லை வங்கி கணக்கு கரெக்டாக இருக்குது இது பேங்க் மேனேஜர் மேலே சொல்கிறதா அல்லது எல்வா மேலே சொல்கிறதா வங்கி கணக்கு சரியில்லை நம்பர் சரியில்லை அப்புடின்னு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பதினோரு பேர் செத்து போயிட்டாங்க அந்த பயனடையாத கலைஞர் ஆட்சியில் ஒரு மாதம் முந்நூறு பேத்துக்கு போடுவார் ஒரே ஒரு ப ஒரு விண்ணப்பங்கள் தேங்கி நிற்காது அவ்வளோ உதவி செஞ்சார் இந்த அம்மா ஆட்சியில் வந்து எல்லாத்தையும் நசுக்கிறாங்க ஐயா ஐயா ஆட்சியில் வணங்கப்பட்ட சட்டத்தை இப்போ நாங்கள் கொடுத்தோம்னா ரெண்டு நாளைக்கு பத்து நாளைக்குன்னா கூட பல்லவன் பேங்க்கு எட்டு நம்பரு அதில் எந்த காசுமே ஏறாது மற்ற பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா வயதானவங்க ஆயிரம் ரூபா போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அவங்களால எந்த வசதியும் இல்லைங்க ஐயா ஆனால் இவங்க பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படியே ஒரு பண்ணாலும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எங்கள் கிட்ட கொடுத்து சளிச்சிட்டு நாங்கள் செத்துக்கூடம் போயிடுவோம் நீங்கள் வந்து கூப்பிடாதீங்க நீங்கள் வாங்கி கொடுத்த ரச்சனை தான் போதுன்னு அசிங்கப்படுத்துகிறாங்க எங்களால் ஒருத்தர் தேடி போய் கூப்பிட்டு எந்த பதிலுமே சொல்ல முடியலைங்க ஐயா ரொம்ப சீரழிஞ்சு அசிங்கப்படுறோம் ஒவ்வொரு நிமிஷமும் கல்வி படிக்கிற பொண்ணுக்கோ பத்தாவதோ காலேஜோ ஏதோ படிக்கிற பிள்ளைக்கு நல உதவிக்கு கூட்டின்னு போய் எழுதி கொடுத்தோம்னா நாங்கள் எல்லாமே சரி பண்ணி கரெக்டாக கொண்டு போய் எழுதி கொடுப்போம் அதை அவங்க வாங்கி வச்சுன்னு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து வெறும் அட்டையை அனுப்புவாங்க உங்கள் புக்கில் ரெண்டாயிரமா மூணாயிரமா ஏறிடுச்சு எந்த கல்விக்கு எவ்வளோ உதவியோ இது ஏறிடுச்சின்னு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க நாங்கள் போய் பாஸ்புக் எடுத்துன்னு போய் அந்த கஸ்டமர் பார்த்துட்டு வந்து எங்களை அனாவசமாக கேட்காது ஒரு குறையா நீங்கள் வாங்கி போய் எழுதி எதுவும் வாங்கி கொடுக்குறேன்னுங்க ஏமா உங்களுக்கு வேறு வேலை இல்லையா வந்துட்டிங்க நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா காசு வரும் ஒருத்தருக்கு இல்லாத சீரழியாத பணம் வந்து சேரும் இப்போ வந்து வங்கி கணக்கு கேட்டதுனால ஒரு ரூபாய் யாரும் எந்த நல உதவியும் அனுபவிக்கிறதில்ல ஒரு நிதிக்கு வேப்பு வேப்புமனு பண்ணால் அடுத்த இருபத்தி நாலு நேரத்தில் நடவடிக்கை எடுத்து உடனே அந்த தொழிலாளிக்கு நிதி போய் சேரும் ஆனால் இந்த ஆட்சியில் வந்து அதெல்லாம் நிதியே யாருக்கும் போ போகிறது கிடையாது வாரியமே கோமா இருக்குது தலைவர் அவர்கள் எங்கள் தலைவர் பொன்குமார் அவர்கள் எத்தனையோ முறை போராடி இன்றைக்கு கூட தருவமுறை மாநாட்டில் நீங்கள் சொல்லுறீங்க மிகப்பெரிய மாநாட்டை நடத்தியிருக்கின்றோம் எந்த நோக்கத்துக்காக தொழிலாளிகளுடைய பாதுகாப்புக்காக தொழிற்சங்கத்தின் மூலமாக இந்த வாரியங்கள் செயல்பட வேண்டும் என்று கலைஞரவர்கள் கொண்டு வந்த இந்த வாரியம் இந்த ஆட்சியால் இன்றைக்கு தொழிற்சங்கங்கள் இருந்தால் தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராடுவார்கள் அவருடைய சலுகை பேட்டு பெறுவார்கள் ஆக இந்த தொழிலாளிகள் திசை மாறி போயிட்டாங்கன்னு சொன்னால் தொழிற்சங்கங்கள் இல்லைன்னா இவங்க திசை மாறி போயிடுவாங்க தொழிலாளர்களை ஏன் என்று கேட்பதற்கு ஆளே இல்லாமல் போயிடும் என்கின்ற ஒரு குறுகிய நோக்கத்தால் இன்னைக்கு தொழிற்சங்கங்களை முழுமையாக புறக்கணிக்கப்படுகிறது இந்த ஆட்சியில் பூ விற்கிறவரோ ஒரு தொழில் செய்கிறவங்க போய் தனிப்பட்ட முறையில் பத்து நாள் நாலு நாள் போய் போராட முடியாது அதனால் ஒரு சங்கத்தின் மூலமாக அவருக்கு ஒரு கைட்னஸ் தேவைப்படுது அதை வச்சுட்டு அவர் போகிறத அதை தடுக்குது அந்த வாரியம் அதை தடுத்து தனிப்பட்ட ஒரு ஆள் எவ்வளோ நேரம் போராட முடியும் ஒரு தொழிற்சங்கத்தின் மூலிமா போனால் அவன் போராடுவான் அவனுக்கு ஒரு முன்னால் ஒரு கைட்னஸ் ஒரு தலைமை தாங்கி போராடக்கூடிய ஆள் இருக்கும் அது இல்லாதனால என்ன பண்ணால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்க சங்கங்கள் உள்ளே வராதன்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க இதுதான் உண்மை இது ரெண்டாயிரத்தி பத்து மே மாதம் தலைவரால் ஆணையிட்டப்பட்டு முன்னூறு நாள் பர்மிட்டு கொடுத்தாரு எங்களுக்கு ஒரு நல்ல சலுகை கொடுத்தாரு நான் அந்த இதில் வாழணேன் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு முப்பதாயிரம் ரூபா தான் பர்மிட்டு வேலை இன்னைக்கு ஒரு சாதாரண கட்டுமான தொழிலாளி மூணு நாளோ நாலு தான் வாரத்தில் வேலை கிடைக்கும் அந்த வேலையும் உதவி சொல்லிட்டு வாரம் முழுவதும் வாரத்தில் மூணு நாள் ஆவி கட்டுமான அலுவலகத்துக்கே போய் அவன் நின்றுக்கிட்டு இருந்தானா குடும்பம் எப்படி படைக்கிறது ஊர் சுத்தம் செய்யக்கூடிய தூய்மையை தூய்மை பணிபுரி ஒரு நலவாரியத்தினுடைய சார்பாக பேச வந்திருக்கிறேன் ஒரு வருஷமாக இதை மற்ற தொழிற்சங்கங்களாவது சொல்லும்போது அங்கே டிஃபிகல்டிஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுடைய தொழிற்சங்கம் வந்து ஒரு வருஷமாக காணவில்லை தொழிற்சங்கத்தையே சார் தொழிற்சங்கம் இல்லை சார் நலவாரியம் நலவாரியம் காணவில்லை நலவாரியங்கள் பார்த்தீங்கன்னா கடைக்கோடியில் இருக்கக்கூடிய துப்புர தொழிலாளர் தூய்மை தொ தொழிலாளர்னு சொல்லிட்டு கலைஞர் ஐயா அவர்கள் பேர் வச்சார் அந்த துப்புர தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டிய உண்மையான சேவையும் வந்து முடங்கி கிடக்குது அரசாங்க அதிகாரிகள் அல்லது யாராக இருந்தாலும் இதை பார்க்கும்போது உண்மையான நிலை நிலைமையில் உள்ள உள்ள கூடிய இதனுடைய பிரச்சனைகள் வந்து மேற்கொண்டு இதை ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த காலங்களில் கலைஞருடைய ஆட்சியில் இந்தியாவிலேயே முதல் முதலாக தமிழகத்தில்தான் ஆட்டோ தொழிலாளரும் அனைத்து அமைப்புசாரா சாரா தொழிலாளர் வாரியம் வைத்த அரசு அந்த அரசு அதிலே வந்து பார்த்து சொன்னால் ஆட்டோ தொழிலாளர்கிட்ட ஒரு தனி வாரியத்தை உருவாக்கியதும் கலைஞர் தான் அப்பொழுது வாரியத்தில் பதிவு செய்தவுடன் குறைந்தபட்சம் தொண்ணூறு நாட்களுக்குள் அவர்களுக்கு பணப்பயன் கிடைக்கப்பட்டது அதே போன்று வாரியத்தில் பதிவு செய்வதற்கு ஆங்காங்க கேம்பெயின் வச்சாங்க கேம்பெயின் வச்சு தொழிலாளிகளை வரவழைத்து அங்கேயே அதிகாரிகளை வரவழைத்து கையெழுத்திட்டு உடனுக்குடன் காடு வழங்குகிற முறையை அந்த அரசு பின்பற்றியது அதேபோன்று பார்த்திங்கன்னா கடந்த அந்த ஆட்சியில் வந்து முதல் முதலாக இந்த வாரியம் வைக்கிற பொழுது இருபது ரூபாய் வைக்க வேண்டும் என்று கட்டணம் கட்ட வேண்டும் அரசு இருபது ரூபாய் போடும் என்று சொன்னார்கள் அதிலே இடைப்பட்ட காலங்களில் அது வங்கியிலே கட்டுவதற்கு இந்த தொழிலாளருக்கு கஷ்டம் ஏற்படுகிறதுக்காக ஒரே தவணையாக நூறு ரூபாய் கட்டினால் போதும் ஆண்டுக்கு ஒரு முறை என்று அந்த அரசு தான் கொண்டு வந்தது அதன் பிறகு காலப்போக்கில் நீங்கள் நூறு ரூபாய் கூட கட்ட வேண்டாம் இந்த தொழிலாளர்களுக்கு இலவசமாக அந்த வாரியத்திலே உறுப்பினராக சேர்த்து கொள்ளலாம் என்று சேர்த்ததும் அந்த அரசாங்கம் தான் அப்போ இந்த அரசாங்கம் செய்த நலவாரியங்கள் பூரா அத்தனை வையும் இந்திய அரசு வந்து கடந்த நான்கரை ஆண்டு காலமாக முழுமையாக முடக்கி வைக்கப்பட்டிருக்கு என்று தான் நாம் சொல்ல வேண்டும் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அருந்ததியர் அவங்க வந்து இந்த காப்லர்ஸ் வந்து அங்கங்கே வந்து தெருக்கல்ல வந்து கடை வச்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லையா ஸோ ஆனால் வந்து நாங்கள் வந்து டாக்டர் ஐயாவுக்கு வந்து நாங்கள் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் இன்றைக்கி அங்கே பிள்ளைங்க வந்து டா டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் படிக்கிறாங்கன்னா அவரை கொடுத்தா வந்து அந்த மூணு சதவீதம் பர்சன்ட்டால் வந்து இப்போ படிக்கிறாங்க ஐயா நீங்கள் துப்புரவு தொழிலாளி இல்லையா சரி தமிழ் சமூகத்தில் கடைநிலை சமூகமாக இருக்கக்கூடிய புதிரை வண்ணார்கள் அந்த மக்களுக்காக தமிழ்நாடு புதிரை வண்ண நலவாரியம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கடந்த ஆட்சியில் அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு கோடி ஒதுக்குனாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அவங்க அரசு செயல் செலவிட்ட தொகை எவ்வளோன்னா நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூபா தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க இன்னும் இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஒரு எட்டு லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க தொன் மீதி தொண்ணூறு லட்சம் ரூபாய் இன்னும் செலவிடப்படாமல் எங்கே இருக்குன்னு தெரியல இந்த புதிரை வண்ணார் நலவாரியம் இருக்குதா இல்லைன்னாலே தெரியல ஒரு கூட்டம் கூட்டப்படலை தலைவர்கள் அதுக்காக நியமிக்கப்படலை புதிரை வண்ணார் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல கடந்த நான்கு ஆண்டுகளாக நல்ல எந்த ஒரு நலவாரிய கூட்டமும் செயல்படலை போன டைமில் வந்து அந்த நிலவாரியத்தில் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே தலைமையில் இருக்கிற நலவாரிய செயலாளருக்கு ஒரு பெட்டிஷன் போட்டாலே போதும் அது எந்த அதிகாரியும் யாரும் ரெக்கமெண்ட் ஆகவே இல்லை உடனே பரிசீலனை பண்ணி நடைமுறைக்கும் வந்திருக்குது ஆனால் இப்போ உடந்து அங்கே இருக்கிற எல்லா பொறுப்பில் இருக்கிற அந்த எல்வோ தான் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா வாரியத்தில் வந்து சேர்த்தா கூட மொத்தம் வாங்கி வச்சுங்க போங்க அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லி விட்றாரு திருவண்ணாம் நடந்து இருக்குது வேலூரில் நடந்துன்னு இருக்குது கலைஞர் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நலவாரியங்களை ஆரம்பித்து இது வந்து கண்ணீர் வாரியமாக இருக்கிறது இந்த ஆட்சியில் அதுதான் ஒரு வரியில் சொல்ல வேண்டிய விஷயம்